அதென்ன எப்பவுமே சினிமாக்காரங்க தான் நிதி தரணுமா அதான் அரசியல்வாதிகள் கோடி கோடி வச்சிருக்காங்களே அவங்க பணத்தை தரலாமே என்று திரைப்பட இயக்குனர் பேரரசு கேள்வி எழுப்பியிருக்கார் இந்த கொரோனா பேரிடரை எதிர்கொள்வதற்காக பல்வேறு தரப்பினரும் தங்களால முடிந்த நிதியை தமிழக அரசுக்கு கொடுத்துட்டு சினிமா பிரபலங்கள் பலரும் நன்கொடையை வழங்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இயக்குனர் பேரரசு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல இப்பவுமே நிதி அப்படின்னா சினிமாக்காரங்க தான் அள்ளி கொடுக்குறாங்க அரசியல்ல கோடிக்கோடியா சம்பாதித்த எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே அவங்க கொடுக்கலாமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அவங்க மக்களுடைய உயிருக்காக பணம் கொடுக்கலாமே அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு இந்த ட்வீட் இப்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது காரணம் டைரக்டர் பேரரசு பாஜகவுடைய ஆதரவாளராக கருதப்படுறாரு முக்கிய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில தான் பாஜகவில் அவர் இணைஞ்சாரு பிரதமர் மோடியுடைய தேச தன்னை வியக்க வச்சதுனால கட்சியில் இணைந்ததா பேரரசு காரணம் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்ல பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டவங்க உங்களுக்காக வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறோம்னு சொல்றவங்க இந்து மக்கள் விருப்பத்தோட இட்ட விபூதி குங்குமத்தை ஒரு அரை மணி நேரம் நெத்தியில வச்சு கொள்ள முடியாதா கோவில விட்டு வெளியே வந்த உடனே அழைச்சிடுறீங்களே நான் பாஜகவுல சேர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்து மதத்தை யாராவது இழிவுபடுத்தினா அவங்களுடைய வீட்டை இந்துக்கள் முற்றுகையிடும் காலம் வரும் அப்படின்னு சொன்னவர் தான் பேரரசு இவர் கட்சியில் சேர்ந்த சமயத்தில் தான் விஜய் வீட்டில் வருமான வரி ரெய்டு நடந்தது பல தரப்பினரும் கடுப்பில் இருந்தாங்க அப்போது ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு பேரரசு விஜய்க்கு எதிரான போராட்டம் தேவையற்றது இப்படியெல்லாம் செய்தால் பாஜக மீது மக்களுக்கு வெறுப்பு தான் உண்டாகும் போராடுவதற்கு நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பதிவிடவும் மொத்த ட்விட்டர் வாசிகளும் கொந்தளிச்சிட்டாங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை திசை திருப்பவே இப்படி ஒரு ரெய்டு அப்படின்னு பேரரசு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இதற்கடுத்ததா பேரரசு போற்றிருக்கக்கூடிய இன்னொரு ட்விட்டுக்கும் இப்போ ஆதரவு குவிஞ்சிட்ருக்கு பேரரசு சொல்வதும் ஓரளவுக்கு உண்மையும் கூட எத்தனை அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் தானா முன் வந்து நிதி தந்திருக்காங்க வெகு சிலரை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும் அந்தந்த அரசியல் கட்சி சார்பில் ஒட்டுமொத்தமாக ஒரு தொகை தரப்படுமே தவிர தனித்தனியாக அரசியல்வாதிகள் நிதியுதவி செய்கிறது அப்படிங்கிறது மிக குறைவு தான் அதே சமயம் இந்த ட்விட்டுக்கு எதிர்ப்பும் இழந்திருக்கு சினிமாக்காரர்களில் எல்லோருமா நிதி தர்றாங்க ஒரு சிலர் தானே நிதி தர்றாங்க ஏன் மோடியும் பாஜக கட்சியை சேர்ந்தவர்களும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்களா மத்தியில் ஆளும் கட்சி என்ன செஞ்சாங்க எங்களுக்கு வர வேண்டிய பிஎம்கேர் நிதி என்னாச்சு அதை யாராவது கேட்குறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்